இன்றைய தினம் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களுமே இந்த நோயினுடைய அறிகுறி தெரிந்து வருகின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்திலும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் கட்டுப்படுத்துவதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கொரோனா வைரஸ் தடுப்பு நோயை தொற்று நோயை தடுப்பதற்காக 144 ஊரடங்கு உத்தரவை நாம் பிறப்பித்தோம். 4 பாரத பிரதமர் அவர்களும் 21 நாட்கள் தொடர்ந்து 144 தடை உத்தரவை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசும் 21 நாட்கள் தொடர்ந்து 144 தடை உத்தரவை பின்பற்றப்படும். இந்த 144 தடை உத்தரவை பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த பொருளை வாங்கி செல்லலாம். மற்ற நேரங்களில் அவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வைரஸ் தொற்று நோய் கட்டுப்படுத்த முடியும். அதற்காகத்தான் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கின்றன. மக்கள் கூட்டமாக கூடக்கூடாது, தேவையில்லாமல் வெளியூர் செல்லக்கூடாது. அதேமாதிரி குழந்தைகளையும் பெரியவர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் பாதுகாப்பாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு அவ்வப்போது அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அனைத்து துறைகளுமே மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒலிபெருக்கின் வாயிலாக இந்த நோயினுடைய தாகத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வருகின்றார்கள். அதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இது ஒரு கொடிய நோய். இந்த நோயிலிருந்து நம்மளை காக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமைப்படுத்துவது ஒரே வழி, தனிமைப்படுத்திக் கொள்வது ஒன்றுதான். இதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அரசை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முழுமையாக கிடைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு காய்கறிகளோ அல்லது பழங்களோ பாலோ அல்லது மளிகை சாமான்களோ அல்லது மருந்து பொருட்களோ எல்லா இடங்களிலும் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அரசு ஏற்பாடு செய்து கொடுத்துகின்றது. ஆனால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்க்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். அதேபோல் அரசு கிருமினி நாசினி எல்லா பகுதியிலுமே தெளித்து வருகின்றார்கள். அது மக்கள் நிறைந்த பகுதியிலே இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்காக கிருமினி நாசினி அடிக்கப்படுகின்றது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சியில் இருக்கின்ற பெரிய ஊர்களிலெல்லாம் இந்த கிருமினி நாசி தெளிக்கப்பட்டு நோய் பரவாமல் தடுப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதோடு இன்றைய தினம் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஓமந்தார் மருத்துவமனை, அதேபோல் கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ மருத்துவமனை, இரண்டு மருத்துவமனையிலும் 350 படுக்கை வசதியுடன் கூடிய ஸ்பெஷல் வார்டு இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறப்பு முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிறப்பு மருத்துவமனை முழுக்க நவீன வசதியுடன் அனைத்து மருத்துவ வசதியும் கூடிய மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோட சோதனை கூடம்
அரசின் சார்பிலே 10ம் தனியார் சார்பிலே 4ம் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இதுவரை 1243 பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதிலே சுமார் 273 பேர் இன்றைக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதில் அறிகுறி தெரிய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 35 பேருக்கு இந்த சோதனையின் வாயிலாக இன்றைக்கு இந்த நோயுடைய அறிகுறி தெரிந்து அவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் 277 பேர் ஐசோலேஷன் வார்டிலே சேர்க்கப்பட்டு மருத்துவருடைய கண்காணிப்பிலே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து சுமார் 15,000 பேர் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார்கள், கண்டறியப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு இன்றைக்கு வீட்டிலேயே இருந்து தனிமைப்படுத்தி அவருக்கு தேவையான உதவிகளும் அரசு செய்து வருகிறது. அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்களா என்பதை கண்காணிக்க காவல்துறை சிறப்பு ஏற்பாடு செய்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்களுக்கு கையிலே முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே வெளிநாட்டிலிருந்து வந்து வீட்டிலே தனிமைப்படுத்திருக்கின்றவர்கள் எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதே வெளியில் இருக்கின்றவர்கள் யாரும் அவர் வீட்டுக்கு செல்லக்கூடாது. ஆகவே தனிமையில் இருந்தால்தான் நோயுடைய அறிகுறி தென்படும். அப்படி ஏதாவது நோய் அறிகுறி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனையிலே வந்து சேர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக கிட்டத்தட்ட மருத்துவ கட்டுப்பாட்டு அறை இங்கே அமைக்கப்பட்டுகிறது. இதில் இரவு பகல் வாராமல் 200 மருத்துவர்கள் சேவை மனப்பான்போடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டு சளி, இரும்பல், காய்ச்சல் ஏதாவது இருந்தால் உடனடியாக இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். அதற்காக இந்த கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கட்டுப்பாட்டு அறையிலே தொடர்பு பிரிவு, ஒருங்கிணைந்த கண்காணிப்பு பிரிவு, தொற்றுநோய் கண்காணிப்பு பிரிவு, நிர்வாக பிரிவு, வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவரை கண்காணிக்க பிரிவு, நோயாளர் தொடர்பு கண்காணிப்பு பிரிவு, நோயாளர் தொடர்பு கண்காணிப்பு பிரிவு, மீடியாக்கள் பிரிவு, அனைத்து பிரிவுகளும் உள்ளடங்கி இந்த கட்டுப்பாட்டறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக எந்த ஒருவருக்கு நோய் அறிகுறி தென்பட்டாலும் இந்த கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான உதவியை இந்த கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக செய்து கொடுக்கப்படும். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு உடனடியாக மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுகின்றோம். 530 மருத்துவர்கள், 1,000 செவிலியர்கள், 1,500 லேப் டெக்னீசியர். இன்றைக்கு முறைப்படி உத்தரவு வழங்கப்பட்டுகின்றன. 1,000 செவிலியர்கள், 530 மருத்துவர்கள், 1,500 லேப் டெக்னீஷியன் நியமிக்கப்பட்டுகின்றார்கள். அதேபோல் அவசர காலத்திற்கு 200 அவசர கால ஆம்புலன்ஸ் இன்றைக்கு புதிதாக வாங்கி இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுகின்றது. அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் டயாலிசிஸ் ஏதாவது அவர் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 108 ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு கொடுத்தால் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் அவர்களை அழைத்து சென்று மருத்துவமனையை சேர்த்து அந்த டயாலிசிஸ் செய்து கொள்ளலாம். முடிந்த பிறகு 108 ஆம்புலன்ஸ்களை வீட்டுக்குள்ளே விட்டு விடுவார்கள். இதையெல்லாம் அரசு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகிறேன். இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோயை தடுப்பதற்கு ஒரே வழி அனைவரும் தனிமைப்படுத்திக் கொள்வது ஒன்றுதான். நான் சொன்னதை பின்பற்றி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 144 தடை உத்தரவு என்பதை மக்களை பாதுகாப்பதற்காக, அவர்களையும் பாதுகாக்க வேண்டும், அவர் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டையும் பாதுகாக்க வேண்டும், அதற்காகத்தான் அரசு இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.
நமக்கு வந்து இப்பொழுது ஸ்டேஜ் ஒன்று தான் இருக்குது, ரெண்டாவது கட்டத்தை செல்வதற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தான் இவ்வளவு தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறோம். ஒன்றாவது ஸ்டேஜிலிருந்து ரெண்டாவது மூணாவது நாலாவது நாலு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்றாவது ஸ்டேஜிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் இந்த நோய் பரவாமல் தடுக்க முடியும். அதற்காகத்தான் இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்கினால் நம்முடைய மாநிலத்திலிருந்து நோய் தடுப்பு பணி மூலமாக இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் முழுமையும் நம்ம பரவாமல் தடுக்க முடியும். 15,000 படுக்கை வசதிகளுக்கு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். 15,000 படுக்கை வசதியுடைய கூடிய நம் மருத்துவமனை ஏற்படுத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 15,000 படுக்க வசதி கூடிய மருத்துவமனை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸ்பெஷல் வார்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கு கோயம்புத்தூர் இருக்கலாம் சிஐசி ஹாஸ்பிட்டலில் 350 படுக்கை வசதியின் கூடிய நவீன மருத்துவமனை உருவாக்கியிருக்கிறோம். எல்லா வசதியுடன் கூடிய அதுக்கு முழுமையான மருத்துவர்களை நியமிச்சிருக்கிறோம், செவிலில் நிறுத்திருக்கிறோம், மருத்துவ பணிகள் அமைச்சிருக்கிறோம். அதே போல் ஓமந்தூர் நம்ம மருத்துவமனையிலையும் அங்கேயும் நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க, பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்க, அங்கேயும் எல்லா வசதியும் கூடிய மருத்துவமனை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தான் உதவி செய்யணும். அரசாங்கம் மட்டும் தனியாக எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெற முடியாது. இது ஒரு கூட்டு பொறுப்பு. இது ஒரு மிகப்பெரிய கொடிய நோய். இந்த கொடிய நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் இதற்கு ஈடுபடுத்திக் கொண்டால்தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். முதல் குறைவாக இருந்தது, இப்போ 10 அரசு மருத்துவமனையில் இந்த லேப்பை உருவாக்கிய டெஸ்ட் பண்ணுற லேப்பை நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். அதோட தனியார் மருத்துவமனைக்கு 4 கொடுத்துருக்குறோம். 14 டெஸ்ட் பண்ணுறதற்காக நம்முடைய இந்த மருத்துவ சோதனை செய்வதற்காக 14 இடங்கள் இன்றைக்கு கண்டறியப்பட்டு அதன் மூலமாக சோதனை நடைபெற்றுக் கொள்கின்றன. இப்போ தேவையானதை கேளுங்க, தேவையில்லாதெல்லாம் இப்போ இது நமக்கு வந்து முக்கியமானது. ஒன்றே ஒன்று, நோயை தடுப்பதற்கு தேவையான அளவுக்கு நமக்கு இருக்கின்ற மருத்துவர்கள் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மைப்படைகள் நம்ம வச்சிருக்கிறோம். இன்றைக்கு அதோட கூடுதலாக வேணும்னு மருத்துவர்கள் தெரிவித்த காரணத்தினால இதையெல்லாம் தேர்வு செஞ்சிருக்கிறோம். நீங்கள் எல்லா ஊடகங்களும் வச்சுட்டு இருக்கீங்கள, இன்றைக்கு ஊடகம் பத்திரிகை எல்லாமே நீங்கள் கண்காணிப்பில் இருக்கிறீங்க. எல்லா இடத்துலையுமே பத்திரிகையாளரும் ஊடக நண்பர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுருக்கிறீங்க. ஆகவே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 144 தடை உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்பது தான் அரசின் நோக்கம். அதுக்கு தான் 144 தடை உத்தரவை போடப்பட்டுக்கின்றன. அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் மக்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்லலாம். இன்றைக்கு பொழுதுபோக்குக்காக சாலையிலே சுற்றி திரிந்தால் அந்த 144 தடை உத்தரவு அவர்களுக்கு பொருந்தும். அதுக்கு தான் கட்டுப்பாட்டு அறை வச்சிருக்கிறோம். கட்டுப்பாட்டு அறையில் தொடர்பு கொண்டா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யத்தான் 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய மருத்துவர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கின்ற மருத்துவரோடு தொடர்பு கொண்டா உங்களுடைய மனதில் என்ன மன அழுத்தம் இருக்கின்றதோ அதை தீர்த்து வைப்பாங்க. அதுக்கு தான் அந்த கட்டுப்பாட்டு அறை, நான் இங்கே அதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னேன்ல, கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 7 பிரிவு இருக்கிறது, கட்டுப்பாட்டு அறையிலையும் இருக்கிறாங்க. அவை என்ன தகவல் கொடுத்தாலும் அந்த தகவலுக்கு தேவையான பதிலை அவர் கொடுப்பாங்க. சில மருத்துவமனைகளை இன்றைக்கு அரசு அனுமதி கொடுத்துக்கின்றது, பெரிய பெரிய மருத்துவமனைகள். ஏன்னா இது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேணும். ஒரு நோயாளி பெற்றால் அந்த மருத்துவமனை சேர்க்கப்பட்டால் அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மருத்துவ கருவிகளாக இருந்தால் தான் சிகிச்சை அளிக்க முடியும். அனைத்து மருத்துவமனைகளும் இப்படிப்பட்ட வசதி கிடையாது. ஆக இப்படிப்பட்ட வசதி உள்ள மருத்துவமனைகளை அரசு தேர்வு செய்து இதற்கு அனுமதி கொடுத்துக்கின்றது. அந்த மருத்துவமனையிலே அவர்கள் சேர்ந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.